ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ரமாவோட 9th பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ அடுத்த நாள் நைட்டு நம்ம ஹீரோவும் 2021 ஹீரோ உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்ல, ஷெட்யூல் எப்படி உனக்கு தெரிஞ்சது முன்கூட்டியேன்னு சொல்லி ரொம்ப உன்னை நச்சரிச்சுட்டே இருந்திருப்பான். அதனால வேற வழியே கிடையாது, அவனை இங்க கூட்டுவா, அப்பதான் எல்லாத்தையும் நம்புவான் அப்படின்னு சொல்றான். சோ அதனால அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் 2021 ஹீரோ கிட்ட போய், நீங்க தானே ஷெட்யூல் எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க, அத யாரு சொன்னாங்கன்னு நீங்களே வந்து பாக்க போறீங்கன்னு சொல்லி கரெக்டா நைட்டு 10 மணிக்கு வந்துருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரான். இப்ப நைட்டு நம்ம 2021 ஹீரோவும் வந்துட்டாரு. எங்கவன் எங்கவன் சொல்லி தேடிக்கிட்டே இருக்க, இருங்க இருங்க பாக்க தானே போறீங்கன்னு சொல்லி நிக்க வச்சுட்டே இருக்கா. இப்போ டைமும் அப்படி ஆகிக்கிட்டே இருக்கு, கரெக்டா 10:06 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 2022 இருக்கீங்கன்னு சொல்லி இன்ட்ரோலாம் கொடுக்க, ஆனால் ஒரு சேஞ்சும் ஆகலை. 2021லேயே தான் இருக்காங்க, நம்ம ஹீரோ வரவே இல்லை. ஆல்ரெடி அவனே இவளை சந்தேகப்பட்டுருக்கான். இவன் இப்படியெல்லாம் பேசவும் எனக்கு அப்போவே தெரியும், உனக்கு மண்டையில் தான் கூலருன்னு சொல்லவும் இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் வரவே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, சாரிங்க அப்படின்னு சொன்னதும் 2021 ஹீரோவும் கிளம்பிட்டாரு. இப்போ ரெண்டு பேரும் இந்த டைம் ஆயிடுச்சு இல்லையா, 2022 நம்ம ஹீரோவும் 2021 நம்ம ஹீரோயினும் ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க, வெளியே வந்தாலும் தேடுறாங்க, ரெண்டு பேர்னாலையும் பாத்துக்கவே முடியல. ஹீரோக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங் ஆயிப்போச்சு, இனிமேல் பாக்கவே முடியாதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்த நாள் அசிஸ்டன்ட் கிட்டயும் ஒரே புலம்பல் தான். உடனே அவன், நீங்க ஏன் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கீங்க, பேசாம 2022 நம்ம ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, போய் அவங்கள விசாரிச்சு மீட் பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்க்கு தான் வரான். அங்க வந்து வெளியில உங்ககிட்ட எல்லாம் விசாரிக்கிறான். அந்த பொண்ணு மிஸ்டர் மூவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். தோ அவரே வராரு, போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியல, நான் செஞ்சியால பாக்கணும் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நீங்க எங்க வரக்கூடாது, இப்ப நீங்க அவளை பார்க்கவும் முடியாது. சரி எனக்காக அவ வெயிட் பண்ணுவா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். என்னது 4 மாசத்துல ஹீரோயின் இவளோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிருவானான்னு சொல்லி ஒரே ஷாக்கு. இப்போ நைட் ஆனதும் நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பார்க்க முடியுமான்னு தெரியலையாச்சே. இப்போ நம்ம ஹீரோயினும் விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. டைம் ஆக கரெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சு, அதான் பால்கனி இருக்குல்ல, சோ அது வழியா உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடி வழியா வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோ செம்மையா தேடிக்கிட்டே இருக்கான், அப்படியே அவளை பார்க்க முடியாதுங்கிற பயத்தோடவே வெளியே ஓடி வர ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தது தான் அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்ப வேகமா ரெண்டு பேரும் ஓடி வந்து மீட் பண்ணிக்க. அப்ப ஹீரோயின், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், நீங்க என்ன விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் பதிலாம் பேசல, நேரா வந்து கிஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயின் உடனே ஷாக் ஆகி தரையே தூக்கி போட்டா. நீ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், எதுக்காக நீ என்ன இப்படி அடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் பேச, நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்ட அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும், நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும், நான் 2022 மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன், அப்ப எல்லாம் சொன்னாங்க நீ மிஸ்டர் மூவோட சேர்ந்து இருக்க, அவனோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு சிரிப்பு தான் வருது. யாரு அவரா, அவர் எனக்கு ஒரு நல்ல டீச்சர் தான், கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. யார் கண்டா, நீ ஃபியூச்சர்ல அவனோட தான் சந்தோஷமா இருக்க போறியோ என்னமோன்னு சொன்னதும், கண்டிப்பா அப்படிப்பட்ட ஃபியூச்சரே எனக்கு இருக்காது பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்துட, மிஸ்டர் மூ தான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இல்லீகலா பணம் சம்பாதிக்கிற கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கேஸை நீ தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு டீடைல்ஸ் கொடுத்துட்டு போறாரு. அந்த லிஸ்ட்ல நம்ம ஆக்ட்ரஸ் ஜிராவோட அண்ணனோட பேர் இருக்கு. இவரோட பேர் எப்படி இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனும் யோசிச்சுக்கிட்டே இப்ப நைட்டு அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அவரு கார்ல ஏறி கிளம்பிட அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. யாரு, 2021 ஹீரோ. சீக்கிரமா கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜிரா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2021 ஹீரோக்கு ஜிரா அண்ணன் மேல ஒரு டவுட், ரொம்ப அதிகமான பணத்தை சம்பாதிச்சிருக்காரு, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படிதான் எதிர்த்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க. இப்ப ரெண்டு பேரும் அந்த அண்ணன் கேப்ளிங் விளையாண்டு முன்னாடி ஏதோ நிறைய சம்பாதிச்சிருக்காரு ஆனா போக போக எல்லாம் நஷ்டமாகி நிறைய காசு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அதனால நீங்க அந்த லிஸ்ட்ல இருந்து என்னோட பேரை எடுத்துருங்க தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க 2021ல வந்து தேடிட்டு இருக்காரு அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி முத்தி வர கரெக்டா மீட் பண்ணிட்டாரு தூரமா நின்னு இங்க இருக்க
என்னடா இவரு இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஹீரோ மேல சாஞ்சிட சவுண்ட் வந்துருச்சு. கரெக்டா 2022 ஹீரோ இவங்களை பார்த்து வர வர ஹீரோ கனமு போயிட்டான், 2022க்கும் போயிட்டான். உடனே அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது, இவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஸ்டேஷன்ல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் 2021ல நம்ம ஹீரோயின் சவுண்ட் போட்டுட அவங்க கண்டுபிடிச்சாங்க, சும்மா வாக்கிங் தான் வந்தோம், சாப்பிடதான் வந்தோம், இவங்களும் சமாளிக்க அந்த காசு கேட்ட பசங்களும் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அண்ணனும் சரி இவங்க தான் சாப்பிட வந்து சொல்றாங்கல்ல, நம்மள நாளும் நம்புற மாதிரி நடிச்சுட்டு போக ஹீரோ கூப்பிட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி, நீங்க எல்லா உண்மையும் சொன்னாலதான் என்னால இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவ உங்களை எவ்வளவு நம்பிட்டு இருக்கா, நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக தேவையில்லாம இந்த பணத்தை எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அண்ணனும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி கிட்ட மட்டும் சொல்லிடாத, நானே இதை பாத்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, ஜீராவோட அண்ணங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு மறக்காம ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இவரு 10 மில்லியன் கொடுக்கணுமாமா. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட
2 மில்லியன் தான் இருக்கு, இப்போதைக்கு என்னால் இதுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. அப்படியே ஒரு கான்ட்ராக்ட்ல சைனும் வாங்கிக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் 2022ல அண்ணனை தான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா ஸ்டேஷன்ல. அவங்க என்ன கேட்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இல்லீகலா மணியை சம்பாரிச்சிருக்கீங்க, அதுல நீங்க 10 மில்லியன் கிட்ட நஷ்டமா இருக்கீங்க, சரி சொல்லுங்க எப்படி அந்த பணத்தை எல்லாம் நீங்க செட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க தங்கச்சி தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கா, மத்தபடி என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வேலையா ஹீரோ அசிஸ்டன்ட் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க என்ன கொஸ்டின் கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, நீங்க எதுக்காக எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே அவளை கொலை பண்ணீங்கிற மாதிரி கேட்டதும் எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்றாரு. சரி, ஷென்னோட எக்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டதும், நான் அவளால என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் காரணத்துக்காக தான் அவளை மீட் பண்ணேன், மத்தபடி எங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்றாரு. நம்மளா நீ அவளையே கூப்பிட்டு கேளு, அதே தான் அவளும் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட. இப்போ 2021ல நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றான். அவன், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஜிரா கிட்ட அவங்க அண்ணா பண்ண தப்பு எல்லாம் சொல்லக்கூடாது தானே, கவலைப்படுறதீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போக, நான் அது சொல்ல வரல அப்படிங்கிறான். என்ன இது எல்லாமே உங்களை எனக்கு பிடிச்சதால தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அட ஒரு நிமிஷம் சொன்னதும், நிஜமாவே நான் உங்களை லவ் பண்றதால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இது ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் நார்மல் பீப்புள் மாதிரி பேசலாமே அப்படிங்கவும், பேசல எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் பேசினதை நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறான். இவ கிட்ட கேட்க வந்ததே தப்புங்கிற மாதிரி ஹீரோ கிளம்பிட்டான். இந்த பக்கம் 2022ல அசிஸ்டன்ட் பையன் அண்ணனோட வீட்டுக்கு வழி தான் உட்காந்துட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கும் இவருக்கும் ஏதோ கனெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ வாட்ச்மேன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அப்ப ஏதோ குப்பையை போட்டு போறாங்கன்னு சொன்னதும், சரி அதுல எடுத்து பாரு ஏதாவது க்ளூ கிடைக்கும் சொல்லி எடுத்து பாக்குறான். அப்ப அதுல ஒரு ஸ்பாக் கிரீம் இருக்கு. சோ உடனே அந்த ஸ்பாக்கு போனா அங்க கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் போறாங்க. அங்க போய் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், அவ என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னா கண்டிப்பா எங்களால முடியாது, நீங்களே அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா அவன் ஒரு நோட் எழுதி வச்சிருக்கான், இந்த ஸ்பாக்கு நீ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி எழுதியிருக்கவும் அப்படியே ரொம்ப அழகா ஆசாசியா ரெடி ஆகி வந்துட்டா. நீங்க தான் ரெடி ஆகி வர சொன்னீங்க, பார்க்க வித்தியாசமா இல்லையான்னு சொன்னதும், ஆஹா நல்லா தான் இருக்க, சரி சரி உள்ள அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது, நீதான் எனக்காக உள்ள போய் பார்த்து சொல்லணும்னு சொன்னதும் ஹீரோயின் பேசே பொக்குன்னு ஆயிடுச்சு. அவ ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுவாங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கா, ஆனா இவன் இப்படி வேலை செய்யணும் சரி சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டா. இப்ப உள்ள போனதும், எனக்கு கொடுக்க கொஞ்சம் ட்ரிங்க் வேணும், தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பி விட்டுட்டு இப்ப அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கா. கரெக்டா அந்த எக்ஸ் போலயே வர வேகமா ஓடி போய் ஒரு ரூம் குள்ள ஒளிஞ்சிட்டா. அதே ரூம் குள்ள அந்த பொண்ணு வர ஏதோ ஒரு சென்ட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. உடனே எல்லா பக்கமும் தேட கரெக்டா நம்ம ஹீரோயின் கபோர்ட் குள்ள தான் இருக்கா. அதை பார்த்தே வர 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 கரெக்டா டைம் ஆனதும் நம்ம ஹீரோயின் நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இது சொல்லணும்ல, சோ 2022 ஹீரோ கிட்ட அவ இங்கதான் இருக்கான்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டேன், யாருன்னு சொல்லி அவன் திரும்ப மெசேஜ் பண்றான். இல்ல இல்ல நான் மாத்தி சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிடுதும். இந்த மெமரி நம்ம ஹீரோக்கு அப்டேட் ஆயிடுச்சு. சோ அவ இங்க உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காரை பார்க் பண்ணும்போது இடிச்சிட்டோம், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போக அவ அதை உண்மை நினைச்சு வெளிவந்து பார்க்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க பாரு நீ எதுக்கும் பயப்படாத, அவங்க அண்ணனோட லாயரே நான் தான், சோ உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லு, அப்பதான் நான் என்னால உன்ன காப்பாத்த முடியும்னு சொல்லி புடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் அண்ணனையும் வர சொல்லி அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவரு சொன்ன மாதிரி தெரியல. சரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற அண்ணன் இருந்தாரு, தங்கச்சிக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவர் டாப் ஸ்டாரா வரணும்னு சொல்லி, ஆனா அவரோட பொல்லாத நேரம் கேப்லிங் விளையாண்டு நிறைய தோத்து போயிட்டாரு. அந்த பணத்தை சரி நம்ம தங்கச்சி சம்பாதிக்கிறா இல்லையா அதை வச்சு சரி கட்டிடலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்பனு பார்த்து அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பணத்தை வேற கொடுத்தாகணும் வேற வழியும் கிடையாது, அதனால அவளோட கல்யாணத்தை பிரிக்கணும்னு சொல்லி இந்த எக்ஸ்போலைய இடையில விட்டு சென்னை மேல தப்புன்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணாரு. பட் அவரோட பொல்லாத நேரம் அவங்க ரெண்டு பேரும் உண்மையா காதலிச்சதால பிரியல. அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இதனாலதான் அவ ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டா, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் இது எல்லாத்தையும் சென்னை கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிருக்கா. ஒருவேளை அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாளோன்னு சொல்லி நீங்க அங்க போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி கேட்டா, நீ சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, என் தங்கச்சிய நான் கொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பண்ணதுக்கெல்லாம் ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு, ஷென்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொன்னதும், பரவாயில்ல நான் நாளைக்கு கோர்ட்லயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப வெளியே வந்ததும் அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்றாங்க, அந்த பொண்ணு நம்ம அசிஸ்டன்ட் பையனோட இருக்கா. கரெக்டா கால் வந்ததும் வேணும்னே கட் பண்ணி விட்டுட்டா. யாரு அந்த அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு உடனே எனக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லி நடிச்சு அவனை சூப் பண்ண வச்சுட்டு நான் உள்ள ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு, எங்கடா அவன் சொல்லி உள்ள போய் பார்த்தா அவ இல்ல தப்பிச்சு வந்துட்டா. இப்ப நேரம் அண்ணனும் அவளும் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க, நான் அவன் கிட்ட எந்த உண்மையும் சொல்ல, நீங்க பேசின மாதிரி எனக்கு பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இருக்கா, பணம் எங்க வீட்டுல தான் இருக்கு, சரி உனக்கு தேவையான பணத்தை நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அண்ணனோட அவளும் கார்ல ஏறி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அந்த பணத்தை தேடிட்டு இருக்காங்க. இவளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, இந்த டைம்ல கூட்டு போறேனே எங்கேயாச்சும் சாவடிச்சிட்டா என்ன பண்றேன்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையனுக்கு லொகேஷனை ஷேர் பண்ணி விட்டுட்டா. சோ ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வேகமா வந்துட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேட்டா கிட்னாப் கேஸ்ன்னு சொல்லவும் அந்த பொண்ணு எங்களோட ஃப்ரெண்டு தான், லொகேஷனுக்கு ஷேர் பண்ணான்னு சொல்லி காட்டிட்டே இருக்க அவ ஆக்ட்ரஸோட அண்ணன் என்ன
கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டு போலீஸ் கிட்ட அண்ணனை மாட்டி விட்டுட்டு இவ எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப நைட் ஆயிடுச்சு இல்லையா, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவன் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் 2022 அந்த ஸ்டோருக்கு சொல்லி. சோ நம்ம ஹீரோயினும் உள்ள போய் அவளுக்காக இருக்க சர்ப்ரைஸ கேட்டா, இங்க தானே அந்த பொண்ணு, உங்களுக்காக தான் இதை அவர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு லாலிபப்ப கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஆசையா வாங்கிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டு அவன் வருவான் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ண கரெக்டா டைம் ஆகி நம்ம ஹீரோயின் போக போக ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. சோ ரெண்டு பேர்னாலையும் மீட் பண்ண முடியல. இப்போ இந்த பக்கம் புடிச்சிட்டு வந்த அண்ணன் கிட்ட விசாரிக்கிறாங்க, நீ ஆல்ரெடி அந்த கேஸ்லயே சஸ்பெக்ட் ஆயிருக்க, இப்போ இந்த பொண்ணை கடத்திட்டு வேற போயிருக்க, உண்மையே சொல்லலன்னா அப்புறம் லைஃப் லாங் நீ ஜெயில இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்திட அவனு பயத்துல எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த மாதிரி நான் கேப்லிங் விளையாண்டு நிறையவே லாஸ் ஆகிட்டேன், அவ கல்யாணம் பண்ணதும் என்னால அந்த கடனை அழிக்க முடியாது இல்லையா, சோ ரெண்டு பேரும் பிரிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த எக்ஸ் பொண்ணு கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தேன். ஸோ பிளான் போட்ட மாதிரி தான் போய்கிட்டும் இருந்தது. ஆனால் Jan 6 நைட்டு என்னோட சேட்டை நான் எதர்ச்சியாக அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போக அவள் எல்லாத்தையுமே படிச்சிட்டான். ஸோ ஷென் மேலே எந்த தப்பும் கிடையாது இல்லையா, அதனால அவள் அந்த டிவோர்ஸ்க்கும் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் டிப்ரெஷனில் இருந்தா அவளோட குற்ற உணர்ச்சி தாங்காமல் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வந்தா. அப்போ தான் நான் அவளை மீட் பண்ணுறதுக்காக அன்னைக்கு நைட் போனேன், அப்போ அவளும் எல்லா பணத்தையும் நான் உங்களுக்கு தரேன் ஆனால் என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது, நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரூவாவில் பண்ணுறோம், அவன் எந்த தப்பும் பண்ணலங்கும் போது நான் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி அலம்பிடிச்சா, நான் இப்போவே வீட்டுக்குவான்னு சொல்லி அவளை போயிட்டாப்டின்னு கேஸ்ல இருந்து எஸ்கேப் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி வந்துட்டான். பகலே ஆயிடுச்சு, எதர்ச்சியா போனை எடுக்கவும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது அந்த தங்கச்சி கிட்ட இருந்துதான் 2 மணிக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, அண்ணா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்படி விழுந்ததுல கொஞ்சம் தான் மயக்கமா இருந்திருப்பா போல. சோ அந்த அடிபட்டதோட முடியாமே மெசேஜ் பண்ணிருக்கா. இப்ப இதை கேட்டு சந்தோஷப்படவே அடுத்த ஷென் கிட்ட இருந்து கால் வருது, ஸ்விம்மிங் பூல்ல அவ இறந்து கிடக்குறான்னு சொல்லி இப்பதான் காட்டுறாங்க. அப்படி அண்ணன் கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு அவளால சுத்தமா முடியல. சோ திரும்பவும் கால் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்து முடியாம அப்படியே இறந்தும் போயிருக்கா. சோ இது மட்டும்தான் நடந்திருக்கு, நான் அவளை கொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பக்கம் நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷென்னோட பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ 2022 ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. அண்ணன் கொல்லல, அவர் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி போயிருக்காரு, பட் ஆனால் உயிரோட தான் இருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி பூலில் விழுந்து இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போ ரெண்டு பேரும் அவங்க பார்ட்டிக்கு வராங்க. 2021 இந்த பார்ட்டி நடக்குது, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. அப்படியே பார்ட்டியும் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வரேன், ஹீரோ கூப்பிட்டு, இது கரெக்டான டைமாக என்னன்னு எனக்கு தெரியாது, நானும் பொண்ணுங்க கிட்ட அவ்வளோக்கா பழகினது கிடையாது, ஸோ அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, கவலைப்படாத நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுப்பேன், இப்போ நான் சொல்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் கரெக்டா பாட்ச்ல இருந்து அலாரம் அடிக்குது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க போற டைமிங்க அலாரமே செட் பண்ணிட்டான், சோ இன்னும் 1 நிமிஷம் தானே இருக்கு அப்படின்னு சொன்னதும், ஆமா 1 செகண்ட கூட நம்ம இனி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோன் பிடிச்சு கிஸ் பண்ணிட்டா. அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு நைட் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நைட்டு நம்ம ஹீரோ வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வரும்போது நம்ம ஹீரோயினும் ஒர்க் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கா. சோ இப்போ நம்ம ஹீரோ 2021 அந்த ஆக்ட்ரஸோட அண்ணனை மீட் பண்ணி உங்களோட கடனை அடைக்கிறதுக்காக எப்படி இருந்தாலும் உங்க தகச்சு கிட்ட தான் போக போறீங்க, இப்பவே அவகிட்ட சொல்லணும்னு சொன்னா இல்லவே எல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு, அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுன்னு சொல்லி கேட்டதும், சரி நான் உங்களுக்கு டைம் தரேன், இன்னும் 1 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள யோசிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டான். அப்படியே வர வழியில தான் நம்ம ஹீரோயினும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ, அது லைவ் ஸ்ட்ரீம் இல்லையா, அதை நம்ம ஹீரோவும் போன்ல பாத்துட்டே அந்த இடத்தையும் கேட்டு விசாரிச்சு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ரிப்போர்ட் பண்ணி முடிச்சதும் மிஸ்டர் மோய் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட டீச்சரா இருக்க ஆசைப்படல அப்படிங்கிறாரு, நான் உங்களை எப்பவுமே டீச்சரை தான் பாக்குறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு, நீங்க தானே அப்படின்னு சொன்னதும் தலையாட்டினதும் ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்க, இதை மிஸ்டர் மோ பார்த்துட்டு சோகமாக கிளம்பிட்டாரு. அப்படியே ஜாலியாக ரெண்டு பேரும் கை கொத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க கரெக்டாக மழை வேற வந்துருச்சு. உடனே ஓடி போய் ஒதுங்கிட்டு நான் உனக்காக கூட வாங்கிட்டு வரேன்னா வேணாங்கிறான், எப்படி இருந்தாலும் நான் போனதுக்கப்புறம் நீ மழையில் நினைஞ்சிட்டு தானே போவேன், நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடைக்குள்ள போக ஹீரோயினு பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ அங்கிருந்து பார்க்கவும் ஹீரோயினை காணும். இப்ப ரெண்டு பேரும் அவங்க எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க ஹீரோயினும் வேகமா ஓடி வந்து ஹீரோவை ரொம்ப ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிக்கிறா. இதோட இந்த பார்ட் முடியுது, நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.